தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நாங்க 48 டிரைவர், தமிழ்நாடு டிரைவர். போன மாசம் நாங்க வந்து தமிழ்நாட்டை விட்டு நாங்க வந்துட்டோம், வண்டிக்கு வந்துட்டோம். நாங்க வந்து ஏற்கனவே எங்க போன மாசமே வந்து நாங்க 10 நாள் முன்னாடி எங்களுக்கு இந்த 22 தேதி லாக்டவுன் ஆகுது எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்த உடனே அந்த 48 டிரைவர் அவங்கவுங்க தனித்தனி டிரைவர் தான் ஒவ்வொரு கம்பெனியில லோட் ஏற்றி வந்து முக்கியமான ஐட்டங்களை வெங்காயம் தக்காளி தா எல்லாமே ஏத்திட்டு வந்து இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். இப்ப நாங்க வெளியே போறதுக்கு எங்க கம்பெனில இருந்து ஒரு வண்டி லோடு இறக்கிட்டு இந்த 48 டிரைவர்களும் அவங்கவுங்க சொந்த காசுல, அதாவது ஓனர்களும் யாருமே எங்களை வந்து இங்க வரணும் வைக்கணும்லாம் எதுவுமே சொல்ல, எங்களை அனுப்பிடுறதுக்கு மட்டும்தான் வேலை பார்த்தாங்க. எங்களுக்கு இருந்து மறுபடி கூப்பிடறதுக்கு வேலை பார்க்கல. நாங்க அங்க வந்து மாட்டிக்கிட்டோம். பொண்டாட்டி பிள்ளைய அம்மா அப்பா கூட பிறந்தவங்க யாரையுமே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து மாட்டியிருக்கோம். நாங்க சொந்த காசு இருந்த சம்பளத்து காசை போட்டு டீசலை போட்டு நாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு போயிருமேன்னு நாங்க 48 டிரைவர்லாம் நாங்க வந்துக்கிருந்தோம். குஜராத்ல இருந்து நாங்க தமிழ்நாட்டு வர வழியில மகாராஷ்டிரால பூனாவுக்கு தாண்டி சிவாபூருக்கு அங்கிட்டு சத்தாரா டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க வந்து எங்களை வந்து கவர்மெண்ட் டிமான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து எங்களை பிடிச்சு வச்சு இந்த மாதிரி இவ்வளவு பேர் வண்டியில வர்றதுக்கு அலௌடு கிடையாது, உங்களை நாங்க செக் பண்ணி 14 நாள் கழிச்சு அனுப்புவோம்னு சொல்லி எங்களை வந்து ஒரு ஹாஸ்டல்ல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. நாங்க 29 தேதி சாயந்தரம் எங்களை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. எங்களை இன்ன வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னையோட நாங்க 17 நாள் ஆச்சு. கவர்மெண்ட் சொன்னது 14 நாள் தான், நாங்க 17 நாள் ஆயிடுச்சு. 17 நாள் எங்களை வந்து டாக்டர் வந்து இந்த மாநிலத்து டாக்டர் வந்து எங்களை டெய்லி செக் பண்றாங்க. இங்க 48 பேருக்கு எந்த குறையும் இல்லை, எந்த இதுவுமே கிடையாது. நாங்க 15 நாள் கழிச்சு விட்டுருவாங்கன்னு நினைச்சா நாங்க இன்ன வரைக்கும் இருந்தோம். இப்ப இந்த இன்னமும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாங்க, எங்களை விட மாட்டேங்கிறாங்க. இனி என்ன அடுத்த மாசம் வரைக்கும் போச்சுன்னா நாங்க எப்படி போய் சேரது? அதனால எங்களுக்கு நல்லபடியா எங்களை எப்படியாவது உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க. எங்களை வீட்டுக்கு கூட நீங்க அனுப்ப வேணாம், நம்ம கவர்மெண்ட்லயா வந்து எங்களை ஒப்படைக்க சொல்லுங்க. எங்களுக்கு சாப்பாடு இந்த புள்ள பச்சரிசி சாப்பாடு தான், துணி கிடையாது. ஒரு தயவு செய்து நான் திரும்பி பாக்குறேன், என் ட்ரெஸ்ஸை பாருங்க, நல்லா பாத்துருங்க. நாங்க இந்த சூழ்நிலையில இருக்கிறோம். வண்டி கிடக்கு ஒரு சைடுல, பொண்டாட்டி பிள்ளைய ஒரு சைடு இருக்காங்க. அவங்கவுங்க அவங்க சூழ்நிலையை விட்டு இங்க வந்து இருக்கிறோம். குழப்புக்குன்னு வந்தோம். அவங்கவுங்க அத்தியாவசிய பொருளை ஏத்து வரதுக்கு தானே தமிழ்நாடு டிரைவர்லாம் வந்தாங்க. இப்ப எங்களையே நீங்க கூப்பிட மாட்டீங்கன்னா நாங்க என்ன செய்யறது கேட்டா, இந்த மாநிலத்துல அதிகமா இருக்குங்கிறாங்க. இந்த நோயோட குணமே, இந்த நோயோட பற்றி அறிவிப்பே 15 நாள் தாங்க. நாங்க 17 நாள் இருக்கிறோங்க. இதுக்கப்புறம் எங்களை ஏன் வெளியே விட மாட்டேங்கிறாங்க? போட்டிருக்கிறது உண்டான திருமணி இல்லை, எதுவும் இல்ல. அது வண்டியில போட்டபடியா இருக்கிறது. எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நாங்க இருக்கிறத பார்த்தா இந்த நோயை விட நாங்க இப்ப இருக்க பார்த்தா செத்து போயிருவோம்னு எங்களுக்கு பயமா இருக்கு. ஒண்ணு, எங்களை வந்து உங்க நம்ம கவர்மெண்ட்ல இருந்து சொல்லி லெட்டர் வந்தா இவங்க அனுப்பணுங்கிறாங்க, அதுக்குண்டான வழியாவது செஞ்சு கொடுங்க. இல்ல நம்ம கவர்மெண்ட்ல நம்மளை ஒப்படைக்க சொல்லுங்க, அதையாவது செஞ்சு பண்ணி கொடுங்க. இப்போதைக்கு நாங்க வேற எதுவுமே செய்ய முடியாதுன்னு இருக்கோம். அவங்க குடும்பம் ரொம்ப சூழ்நிலை சரியில்லாம இருக்கு. நாங்களாம் சாப்பாடுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. வாந்தி வயிற்றால போகுது, நெஞ்ச எரிக்குதுன்னு கொடுக்குற சாப்பாடு யாருக்குமே எதுவுமே சேர மாட்டேங்குது. எப்படியாவது நம்ம கவர்மெண்ட் எங்களை நல்லபடியா எங்களை கூப்பிட்டு போய் எங்க குடும்பத்துல விட்டுருங்க, நல்லா இருப்பீங்க. ஓகே அப்பா.